முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். ரத்தத்தின் ரத்தங்கள் என்று சொல்லி கழகத்தை வந்து ஒரு குடும்ப பார்த்த உணர்வு மிக்க இயக்கமாக தெரிந்த அண்ணா வழியில் புரட்சி தலைவர் வந்து உருவாக்கி காட்டினார்கள். புரட்சி தலைவி அம்மாவை பொறுத்தவரை எல்லோரும் தன்னுடைய குழந்தைகள், தமிழ்நாட்டில் உள்ளவர்களாம் தன்னுடைய குழந்தைகள் என்று சொல்லி ஒரு அம்மா என்ற அந்த பாசத்திற்குரிய அந்த சொல்லை சொல்லி எல்லோரும் அம்மா என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு குடும்ப பாச உணர்வு மிக்க இயக்கமாக புரட்சி தலைவி அம்மா உருவாக்கி, இது அண்ணாவுக்கு பிறகு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் பிறகு அம்மா. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கழகம் குடும்பம் போய் குடும்பமே ஒரு கழகம் என்கின்ற அளவுக்கு ஆகிவிட்டது. இப்போது அது ஒரு கார்பரேட் கம்பெனின்றதுனால இனிமேல் அதனுடைய அந்த திமுகவுடைய ஹெச்ஆர், அதாவது ஹெச்ஆர் என்று சொல்லக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் செய்வாங்க, ஹெச்ஆர்லாம் கம்பெனிகளில் வேலைக்கு யார் செய்வாங்க, ஹெச்ஆர் தானே செய்வாங்க. அது மாதிரி குடும்பத்துடைய அந்த கழகத்துடைய ஹெச்ஆராக திரு உதயநிதி அவர்கள் இருப்பார். எல்லாத்துக்கும் கவர்னர் தேவையில்லை, கவர்னர் தேவையில்லை நாட்டுக்கு. ஆ, இப்போ அவங்க பிள்ளைக்கு வந்து பட்டம் சூட்டணும், இளவரசராக வந்து முடி சூடணும்னு மட்டும், அதுக்கு மட்டும் கவர்னர் தேவையா? உங்க குழந்தைகளுக்கு பணத்தை பத்தி சொல்லி தரலனா சம்பாதிக்கிறத விடுங்க, அவங்க உங்களையே வித்துருவாங்க. ஜாக்கிரதை, ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு எப்படி பணத்தை பத்தி சொல்லி தரணும்னு கத்துக்கோங்க. அது மட்டும் கவர்னர் தேவை இருக்கிறதா? அதனால ஒரு விஷயம், உதயநிதிக்கு வந்து பட்டத்து இளவரசர் சூட்டுவதன் மூலமாக இனிமேல் திமுகவை பொறுத்தவரை ஒரு முடிந்த சகாப்தமாகத்தான் நிச்சயமாக கொள்ள முடியும். அதுக்கு மேலே அவர் அவங்க வாரிசு யார் கொண்டு வந்தாலும் அவருக்கு தெரியும், அதோட முடிச்சுடுன்றது. கட்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க உழைச்சவங்க, கட்சியில் எவ்வளோ பேர் தியாகம் பண்ண இருக்காங்க, கட்சியில் எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் வாழையடி வாழையாக அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே ஒரு ஒரு அரச பதவிக்கு வரணா? இன்றைக்கி பட்டத்து இளவரசன் ஆக்க வேண்டும் என்ற அவருடைய கனவு நனவாகியிருக்கு. யார்? திரு மு க ஸ்டாலினுடைய கனவு நனவாக்கப்பட்டிருக்கு, நனவாகியிருக்கு. ஏன்னா அதனால் ஒன்றும் தேனும் பாலும் ஆறு ஓடு போகிறதில்லை, தமிழ்நாடு ஒன்றும் அமெரிக்கா மாதிரி ஆகிட போகிறதில்லை, தமிழ்நாடு ஒன்றும் லண்டன் மாதிரி ஆகிட போகிறதில்லை, ஒன்றும் நடக்க போகிறதில்லை. அதனால் சொல்லுவாங்க, அதாவது வந்து கிராமத்தில் வந்து ஒரு பழமொழி உண்டு, அது அடிக்கடி சொல்லுவீங்களப்பா. என்ன பழமொழி? அரியா பிள்ளை வந்து விளைத்த பெயர் வீடு வந்து சேராது. அரியா பிள்ளை விளைத்த பெயர் வீடு வந்து சேராது. அந்த மாதிரி அரசியல் அனுபவம் இல்லை, அரசியலில் ஒரு கத்துக்குட்டி, திரைப்படத்துலேயும் ஒரு கத்துக்குட்டி, திரைப்படத்தில் வேலைக்கு ஆகலன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி என்ன பண்ணா, மினிஸ்டர் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக நடிக்க முடியாது, மினிஸ்டர் இருந்தால் நடிக்கக்கூடாது, ஏன்னா அது ஒரு ரூல் இருக்குது. அதில் என்ன பண்ணாங்கன்னா, அது திரைப்படத்துறையிலேயே வந்து ஒன்றும் வேலைக்காகல, அதனால் இப்போ வந்து அரசியலுக்கு வரலான்னு பார்த்தா அரசியல் ஒரு கத்துக்குட்டி. சரி, இந்த மாதிரி கத்துக்குட்டியால் வந்து ஒரு அந்த வீடு வந்து சேராத ஒரு பயிராகத்தான் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. அதனால் ஒரு ஒரு அரசியல் என்பது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு, ஒரே பேச்சாக இருக்கும். வாக்குறுதிகள் கொடுத்து வாக்குறுதி நிறைவேற்றத்தில் இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருக்குது, அதையெல்லாம் வந்து அப்படியே வந்து அல்வா கொடுத்துட்டாங்க. இப்போ ஆட்சியில் இருக்கும்போது, ஆட்சியில் இல்லாத போது என்ன சொன்னார் ஸ்டாலின்? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். யாருமே அரசியலுக்கு வரமாட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? உங்க குழந்தைகளுக்கு பணத்தை பத்தி சொல்லி தரலனா சம்பாதிக்கிறத விடுங்க, அவங்க உங்களையே வித்துருவாங்க. ஜாக்கிரதை, ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு எப்படி பணத்தை பத்தி சொல்லி தரணும்னு கத்துக்கோங்க.